ஹாய் ஆல், யாருப்பா இந்த பாவினாபென் அப்படின்னு சோஷியல் மீடியா பூராமே ஒரு சைட் தேடிக்கிட்டு இருக்காங்க. யார் இவங்க அப்படின்னு கேட்டால் அதை பற்றி தான் டீட்டெயிலாக, அவங்க யார், அவங்க என்ன செஞ்சாங்க, அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாவினாபென் இப்போ எல்லாத்துக்குமே ஓரளவு தெரிஞ்சிருக்கும். பேராஒலிம்பிக்ஸில் ஃபஸ்ட்டு டைம் இவங்க உள்ளே போயிருக்காங்க டேபிள் டென்னிஸில். அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரி, அவங்க எப்படி இந்த பாதைக்கு வந்தாங்க, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க எங்கே பிறந்தாங்க, எப்போ பிறந்தாங்கன்னு பார்க்கணும் இல்லையா. எப்போ பிறந்தாங்கன்னா 6th November 1986 பிறந்திருக்காங்க. எங்கன்னா மெகாசானா டிஸ்ட்ரிக்டில் ஒரு சின்ன வில்லேஜான சுந்தியா அப்படின்ற வில்லேஜில் குஜராத்தில் பிறந்திருக்காங்கங்க. அவங்களுக்கு இப்போ 34 வயசாகுது. அவங்க ஸ்கூலிங்ஸ் எல்லாமே அவங்க ஹோம் டவுனில் தான் பண்ணாங்க. அவங்க அப்பா அந்த கிராமத்திலே ஒரு சின்ன கட்லரி ஷாப்பும் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு 1 வயசு இருக்கிறப்பயே போலியோ அட்டாக்கால் பாதிக்கப்பட்டு லோயர் பாடி ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே அவங்களுக்கு செயல்படாது. அவங்களுக்கு இனிஷியலாக ஒரு ஸ்கூலில் டீச்சர் ஆகணும் அப்படின்னு தான் ஆசை. அவங்க காலேஜ் படிக்கிறப்ப அவங்க உடல் எடையை குறைக்கிறதுக்காக டேபிள் டென்னிஸ் கிளாஸ்க்கு போனாங்க. ஆனால் அதை லைஃபையே சேஞ்ச் பண்ணும் அப்படின்றது அப்போ அவங்களுக்கு தெரியல. நெக்ஸ்ட் அவங்களுக்கு மேரேஜ் ஆகி அமகாபாத்துக்கு மூவ் பண்ணிட்டாங்க. அவங்கள யார் மேரேஜ் பண்ணாங்க அப்படின்னா நிகுஞ்ச் பட்டேல் தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. இவங்களும் ஒரு வகை பிளேயர் தான். எந்த ஃபீல்டில் இருந்தாங்கன்னா ஜூனியர் கிரிக்கெட்டில் குஜராத்துக்காக விளாண்டுருக்காங்க. பாவினா இந்த டேபிள் டென்னிஸ் காம்படிஷன் வந்து 10 வருஷம் ஆச்சுங்க. இது வரைக்கும் அவங்க நிறைய மெடல்ஸ், நிறைய காம்படிஷன் அட்டன் பண்ணியிருக்காங்க. நிறைய கண்ட்ரீஸ் போயிருக்காங்க, அங்கே போய் வேறு லெவலில் வின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வேர்ல்ட் லெவல் ரெக்கார்டில் 2011 No. 2 ranked இருந்தாங்க. அவங்க தாய்லாந்து டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் நடந்துச்சுங்க, அங்கே போய் அங்கேயும் வின் பண்ணியிருக்காங்க, சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. அது போக அவங்க நிறைய சில்வர் பிரான்ஸ் மெடல்ஸ் எல்லாமே வின் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு பேரா ஒலிம்பிக் மேட்ச். டோக்கியோவில் நடந்துட்டுருக்கு பார்த்தீங்களா, இதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு ஒலிம்பிக். ஆனால் ஃபஸ்ட்டு ஒலிம்பிக் அவங்க வேறு லெவல் தான் அவங்க காமிச்சிட்ருக்காங்க. டோக்கியோ 2020 போகிறதுக்கு முன்னாடி அவங்களோட ரேங்க் என்னவாக இருந்துச்சுன்னா 12th place இருந்துச்சு. இவங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு மேட்ச் ஒலிம்பிக்கில். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே மெடல்ஸ் வின் பண்ணி கொடுத்துருக்குறது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். அது போக இந்தியா ரொம்பவே பெருமைப்பட வேண்டிய தருணம் தான் இது அப்படின்னு சொல்லணும். இவங்க ஜெயிச்சதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்துருங்க. யாராலையும் முடியாதது எதுவுமே இல்லைங்க. யார் நினச்சா என்னனாலும் சாதிக்க முடியும். அதே மாதிரி நம்மளுக்குள்ளே இருக்கிற செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம எந்த உயரத்துக்குனாலும் போகலாம் அப்படின்றதுக்கு இவங்க ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிளாக இருக்காங்க. அவங்களோட குறைய அவங்க ஒரு நிறையா மாற்றிருக்காங்க அப்படின்றத சொல்லணும். ஓகே, இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. இந்த மாதிரி அப்டேட்டான விஷயம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆ வீடியோ. தேங்க்யூ.